கள்ளப்பருப்பி பேக்கிங் மிஷின், ஸ்பெஷலி ஃபார் சிக்கி பேக்கிங் மிஷின். நம்ம பேக்கரி ஐட்டம்ஸு அண்ட் சின்ன சின்ன பன்னு, கேண்டி, டைரி மில்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் நம்மளால் பேக்கிங் பண்ண முடியும். கள்ளப்பருப்பி வந்து இருக்குது. இப்போ நம்ம லைவாகவே டெமோ வந்து இப்போ பார்க்கலாம். சார் வாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் என்னது, எப்படி வைக்கணும்? இது வந்து ஃபீடிங் ஏரியான்னு சொல்லுவாங்க சார், ஃபீடிங் கன்வேயர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கன்வேயரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நமக்கு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கள்ளப்பருப்பி ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுருக்கும். ஓகே, இப்போ என்ன நீங்கள் வச்சு விட்டுட்டே இருக்கலாம், அது பாட்டுக்கு பேக்கிங் ஆகிட்டே இருக்கும். பார்த்தா பேக்கிங் ஆயிடும். ஃபைன், ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க் ஜிப் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு, நமக்கு என்ன ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எம்ஆர்பி. ஓ, இதுதான் அந்த டிஸ்பிளே. எஸ், ஃபைன். இதில் வந்து நம்ம தேவையானது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் டேட்டு, எம்ஆர்பி எல்லாமே இதில் செட் பண்ணிக்கலாம். இது வந்து கேட்ரேஜ். கேட்ரேஜ், ஓகே. இங்கே தான் பிரிண்டிங் வருது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்பீடு மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் 30 ஸ்பீடு வச்சுருக்கீங்க இல்லையா? ஃபைன், ஓகே. இப்போ பேக்கிங் ஆன் பண்ணலாமா? பண்ணுங்க பார்ப்போம். ஃபைன், மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலப்பிரிப்பு இப்போ தான் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபினிஷிங் இல்லையா? இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சார்.